ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜானி வ்ளாக்ஸ் தமிழில் உங்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல சந்தோஷம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் உறைந்து போன கடல் வந்து எப்படி வந்து உருகுச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, ஷிப் வந்து ஐஸ் மேலே போயிட்டு இருந்தது. ஸோ ஐஸை உடைச்சோம், அதுக்கப்புறம் முன்னாடி பின்னாடி பண்ணி அதுக்கப்புறம் எப்படியோ நம்மளுடைய ஏரியாவுக்கு வந்து ரீச் ஆனோம். பட் இப்போ வந்து நான் காட்ட போகிறது வந்து அந்த ஐஸ் பனி எல்லாமே வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சுன்னா வந்து எப்படி இருக்கும் இந்த கடல், அதை பற்றி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம்னா வாங்க போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து சதர்ன் ஓஷன், இந்தியன் ஓஷனுடைய ஒரு பார்ட்டு. என்னுடைய முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, இது எல்லாமே ஃபுல்லாக வந்து உறைஞ்சி போய் பனி கட்டியாக இருந்தது. இப்போ வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகி வெறும் தண்ணி தான் இருக்குது. ஸோ இதுதான் ஒரிஜினல் கடல். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஜனவரியில் வந்து எவ்வளோ ஐஸ் இருந்தது, ஃபிப்ரவரியில் எப்படி இருந்தது, மார்ச்சில் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சம்மருடைய எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வின்டர் வந்து இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆக போகுது. மார்ச் தாங்க மேஜர். ஸோ மார்ச் எண்டு வந்துட்டாலே வந்து சம்மர் ஓவர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெலிகாப்டர் உள்ளேருந்து வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ ஒரு மேஜரான ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச், இந்த மாதிரி ஒரு அண்டார்க்டிக்கா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். வேறு எங்கேயும் இந்த மாதிரி பார்க்க முடியுமான்னா, எஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவில் பார்க்கலாம், அமெரிக்காவில் பார்க்கலாம், அப்புறம் ஆஸ்திரேலியாவில் பார்க்கலாம், மேலே ஆர்க்டிக் சர்க்கிள் அந்த சைடில் கிரீன்லேண்ட் அந்த மாதிரி இடங்கள்லையும் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து இந்த தலோஃபியர்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஏரியா. இங்கே தான் யூஸ்வலாக அந்த ஷிப் வந்து நம்ம ஆங்கர் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி இடங்கள்லாம். ஸோ வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மலையிலலாம் வந்து பனி இருக்குது. ஸோ இப்போ பேசிக்கலாக ஸ்னோஃபால் வந்து ரொம்ப மைல்டாக வெளியில் நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து ஆக்சுவலாக இப்போ பாரதி ரிசர்ச் ஸ்டேஷனுக்கு போய்கிட்ருக்கோம். ஸோ இந்த பனி பெய்யும் போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. ஏன்னா வந்து இப்போ நடந்தோன்னு வச்சுக்கிங்களேன், இந்த பாறைகள்லாம் வந்து பயங்கரமாக வழுக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற அந்த லேக் வந்து இந்த லேக்கில் இருந்தால் நம்ம ஒரு போட்டை வந்து தூக்கிட்டு போகணும் வேறு ஒரு ஐலண்டுக்கு. நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் கீழே உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து எவ்ரி இயர் நடக்குது. அதுதான் வந்து முக்கியமே. அதில் வின்டர் டைமில் பூரா அந்த கடலே வந்து உறைஞ்சி பனி வந்து பயங்கர ஹார்ட் ஆயிரும். சம்மர் டைமில் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பனிகள் எல்லாமே உருகி வெறும் தண்ணி நார்மல் நம்ம கடல் மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த எபிசோடில் அவ்வளோதாங்க. அடுத்த எபிசோடில் வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே பார்ப்போம். ஸோ சம்மர் டீம் வந்து ஏற்கனவே ஃப்ளைட்டில் பாதி பேர் போயிட்டாங்க, இப்போ ஷிப்லேயும் கொஞ்சம் பேர் போயிடுவாங்க. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன். ஸோ ப்ளீஸ் டூ இட், தேங்க்யூ. ஸோ அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். டேக் கேர், சியர்ஸ் அண்ட் பீஸ்.